பாரதிய ஜனதா தமிழகத்துடைய தலைவர் என்பவர் நிரந்தரம் தலைவர் கிடையாது, அந்த கட்சியுடைய தலைவர் பிரதான தலைவர் கிடையாது. அவர் ஒரு பொம்மை மாதிரி, அந்த பொம்மை எங்க வேணாலும் வைக்கலாம், ராஜாவும் வைக்கலாம், பொம்மையா கோமாளியா வைக்க முடியும், இல்லையெல்லாம் ஒண்ணும் இல்லாமே ஆக்க முடியும். ஆண்டவனே தடுத்தாலும் எங்க அம்மாவை படித்தவனே சும்மா விட மாட்டோம். அதிமுகக்காரன் எங்கள் உயிரின் மேலான தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி யார் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அண்ணாமலை பேசுறத மத்திய பாஜக தலைமை பொறுத்திருந்து பாருங்க. எங்க அம்மாவை யார் விமர்சனாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அவ்வளவு. அதுல ஒன்றும் புரட்சி தலைவி மனித புனித உதவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கு சரியான பதிலடியை நம்முடைய கழகத்தினுடைய ஸ்போக்கன் மேன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மற்றதை பற்றி இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது, என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு வந்து பேசுகிறேன். ஏன்னா சாப்கான் இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைமையின் இங்கே அது எங்கள் கட்சியில் வந்து கட்டுக்காப்போனால் இயக்கம் அதிமுக. இந்த இயக்கத்தில் எங்களுடைய பொதுச் செயலருடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ ஏற்கனவே அவர் பேசுனதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, கட்சியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக அவங்களுடைய கட்சியிலேருந்து பலர் அறிக்கை கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதாவில். அது கட்டுப்பாடற்ற இயக்கம், மாநில தலைமை அகில இந்திய அளவுக்கு தான் அந்த கட்சியினுடையது. இங்கே என்ன சும்மா பொம்மைகள் தான், நாளைக்கு அதை தூக்கி இந்த பொம்மையை ஒரு பொம்மையை தூக்கி முன்னால் வச்சு அது ராஜா, அதை வந்து கோமாளி ஆகுனா கோமாளி எப்படி ஆயிரும். அது எல்லாமே அகில இந்திய கட்சி கட்டுப்பட்டது, அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டது. எனவே எங்கள் தலைமையை பொறுத்தளவுக்கும் மாநில தலைமை அவங்க என்ன சொல்கிறாங்க, மாவட்ட செயலர் அலுவலகத்தில் கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு பேசிட்டு இப்போ முடிச்சுட்டு வந்த பிறகு பேசுவோம். எல்லாம் அதை தான் நான் சொல்லிட்டேன். இதற்காக தான் மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெறுகிறது. முக்கியமாக பொதுச் செயலர் சில வழிகாட்டுதல் கொடுப்பார். எங்கள் பொதுச் செயலர் நான் சொல்லிட்டேன், பாரதிய ஜனதா தமிழகத்துடைய தலைவர் என்பவர் நிரந்தரம் தலைவர் கிடையாது, அந்த கட்சியுடைய தலைவர் பிரதான தலைவர் கிடையாது. அவர் ஒரு பொம்மை மாதிரி, அந்த பொம்மையை எங்கே வேணாலும் வைக்கலாம், ராஜாவும் வைக்கலாம், பொம்மையாக கோமாளியாக வைக்க முடியும், இல்லையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். எனவே அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு தயார் இல்லை. எங்கள் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறாரு. மற்றதை பற்றி நான் வந்து எங்கள் மாவட்ட செயலர் கூட்டத்தில் எங்கள் அம்மாவை ஆண்டவனே தடுத்தாலும் எங்கள் அம்மாவை பழித்தவனே சும்மா விட மாட்டோம், அதிமுகக்காரன். எங்கள் அம்மாவை யார் விமர்சனாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அவ்வளோ. அதில் ஒன்றும் மாற்றம். இப்போது மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது. மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்ற பின்பு யார் யாருக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை விளக்கமாக சொல்லுகிறேன். அது உங்களுடைய கேள்வி, அதற்கும் பதில் மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிந்த பின்பு அறிவிக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் உயிரின் மேலான தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி யார் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. புரட்சி தலைவி அம்மாவின் இடத்தை யாராலும் தொட முடியாது. அம்மா அவர் கூட்டணி கட்சி தலைவரை விமர்சிக்கிறது அதை பற்றி தலைமையை முடிவு செய்யும். தலைமை முடிவு செய்யும். அண்ணாமலையை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? தலைமை முடிவு செய்யும். அம்மாவுடைய இடத்தை யாரும் தொடவும் முடியாது, அம்மாவை பற்றி யாரும் விமர்சனம் செய்ய முடியாது. அம்மாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அம்மாவினுடைய புகழுக்கு களங்கம் வராமல் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் கூட்டணியில் ஏற்றுக்கொள்வோம். அவர் என்ன பேசினாருங்கிறத பற்றி நாங்கள் போகல. அம்மா அவருடைய தலைமை எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஆரோக்கியமான 30 ஆண்டு கால தமிழக மக்களை வாழ வைத்த தலைமை, அதை பற்றி யார் பங்கப்படுத்தினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அண்ணாமலை பேசுறத மத்திய பாஜக தலைமை எதுவும் கண்டிக்கலையா? இதெல்லாம் எனக்கு பொறுத்திருந்து பாருங்கள்.